இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டைனி ஃபுட் குக்கிங் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்னோட ஃப்ரெண்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடறேன். ஸோ இவங்க வந்து என்னோட தங்கச்சி திவாஷினி, இவங்க வந்து என்னோட நெய்பர்ஹுட், இவங்க பேர் வந்து அவந்திகா ஷரு. ஹலோ திவாஷினி, எப்படி இருக்க? கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடு. ஓகே டி, நான் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கி வரேன். வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், புதினா, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நான் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். ஹாய் திவாஷினி, வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன்டி. சரி, தேங்க்யூ டி. நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தக்காளி தொக்கு செய்ய. அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். தண்ணீர், எண்ணெய், உப்பு, கோதுமை மாவு, மிளகாய்த்தூள். ஸோ இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம். ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா பூண்டு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்ச பிறகு இப்படி இருக்குது. இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி வேணும், நீங்கள் சேர்த்து பிசை. நம்ம இதை பால் மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ நம்ம டொமேட்டோ எடுத்து நல்லா குட்டி 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 பீஸாக வெட்டிக்கலாம். நம்ம குட்டி குட்டி பீஸாக வெட்டால் தான் வந்து குழம்பு வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து வெந்துடும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் வெட்டிடலாம். ஹாஃப் வெட்டுங்க. ஒரு பச்சை மிளகாவை ஹாஃபாக வெட்டிக்கலாம். இப்போ சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட் பேட்டர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அதை பால் பாலாக பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நான் நம்ம திரட்டிக்கலாம் லேயர் லேயராக. லேயர் லேயராக எப்படி திரட்டணும்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் அதுக்கு தேவை மெயினாக. இப்போ நம்ம ஒரே ஒரு பால் எடுத்து சப்பாத்தி ஃபஸ்ட்டு நார்மலாக சப்பாத்தி செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திரட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சர்க்கிளாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே இப்போ நம்ம எண்ணெய் தடவ போகிறோம், அப்போ தான் லேயர் வரும். ஸோ அதனால நம்ம இப்போ எண்ணெய் தடவி இதை வந்து ஹாஃபாக மடிச்சிக்கலாம். இப்போ அந்த ஹாஃபில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். சப்பாத்தி வந்து நம்ம ட்ரையங்கலாக மடிச்சுட்டு, உங்களுக்கு ட்ரையங்கலாக எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்தியை வந்து திரட்டிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம். அப்புறமா தோசைக்கல் வந்து சூடு பண்ணிடலாம். தோசைக்கல் சூடாகிட்டவுடனே நம்ம பண்ணிட்டுருக்கோம்ல அந்த சப்பாத்தி, அதை வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு நம்ம அதை பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இது மாதிரி நான் சப்பாத்தியை வந்து நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். இது வந்து நல்லா ஹாஷ் ப்ரௌனாக வரும்போது நம்ம எல்லா சப்பாத்தியுமே செஞ்சு எடுத்துடலாம்.
இப்போ வந்து நம்ம தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சிட்டோடனே நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கோங்க. நம்ம தோசைக்கல்ல வந்து அதுக்கப்புறம் ஆனியன் வதக்கிட்டு கடுகு போட்டு நல்லா கடுகு வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகாய், அது அந்த ஆஃப் மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஹாஃப் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம செய்யற தொக்குல வந்து இறங்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஷார்ட் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் 5 minutes வச்சுக்கிட்டு நல்லா வெந்துடும். இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நான் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சால்ட்டும் வாட்டரும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து திறந்து பார்க்கும்போது நல்லா வந்து வெந்திருந்தது. இந்த மாதிரி கொதிச்சிட்ட பிறகு நீங்களும் எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக இருந்தால் தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு குழம்பு தூக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். பூண்டு வேணும்னா உங்களுக்கு சேர்த்துக்கலாம் டைஜஷனுக்கு, வேணும்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ வந்து இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம சப்பாத்தியும் இப்போ ஹாட் பேக்கில் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்